போயிருக்கேன். அங்கே நான் பயந்ததுக்கான சில காரணங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்மா அப்படின்ட்டு. ஏன்னா எது செஞ்சாலும் வந்து பாவம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள வண்டி ஓட்டினா அது வந்து பொல்யூஷன் ஆகுது. ஸோ அது இந்த மாதிரி வந்து நிறையா இது இருக்குங்க ஐயா. அதுவே எனக்கு ஒரு பயமாக இருக்குது. இப்போது இது கர்மாவை கழிச்சாதான் பிறவில்லா இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. உக்கா உக்கா, அதை கர்மாவெல்லாம் கழிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 லட்சரூபா உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு 10 லட்சரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செலவழிச்சு தான் ஆகணுமா? 10 லட்சத்தையும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கு, கண்டிப்பாக செலவழிச்சு தான் ஆகணுமா? செலவழிச்சு தான் ஆகணுமா? வச்சுக்கலாம் தானே? அதே மாதிரி தான் நம்ம கர்மா வந்து நம்ம கழிக்கணும்னு அவசியமே கிடையாது. கர்மா அப்படியே இருக்கும், உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் அது வரும். அது உங்களுக்கு உதவிக்கு தான் இருக்குது. நம்ம நல்ல கர்மாவோ மோசமான கர்மாவோ உங்களுக்கு உதவிக்காக தான் அங்கே வச்சுக்கப்பட்டிருக்கு. அதனால் எல்லாமே நீங்கள் உதவிகரமாகவே எடுத்துக்கிட்டா போதும். கர்மாவெல்லாம் கழிக்கணும்னு எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் சிலவங்க கான்செப்ட் அப்படி சொல்லுவாங்க, கர்மாவை கழிக்கணும் கழிக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்ததெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. கர்மாவெல்லாம் கழிக்கவே வேண்டியதில்லை. கர்மா நமக்கு உதவிகரமாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் கழிக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது பிறவிங்கிறது கூட என்னென்னு சொல்லி சொன்னால், பிறவியை வந்து கண்டிப்பாக நீங்கள் பிறந்து தான் ஆகணும்னு யாரையுமே யாருமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் பிறக்க வேண்டாம்னா பிறக்காமல் இருந்துக்கலாம். அதாவது என்ன சொல்லிச்சுனா, இப்போ நமக்கு வந்து ஒரு இப்போ இதெல்லாம் வந்து ஸ்தூலமான உடல், அதாவது திடமான உடல். இது உள்ள சூட்சமான உடல்னு நம்ம சொல்கிறோம், ஒரு மனோசரீரம்னு சொல்கிறோம். உண்மையில் அந்த மனோசரீரம் தான் உண்மையான சரீரம். நம்முடைய உண்மையான சரீரமே அதுதான். இந்த உடல் வந்து நம்ம உண்மையான சரீரமே கிடையாது. அந்த சூட்சம சொல்ல போனான்னு சொல்லி சொன்னால், நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த உடலுக்குள்ளே தான் மனசு இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே மனசுக்குள்ளே தான் அந்த உடலே இருக்குது. மனசு உடலை விட மனசு தான் பெருசு. மனசு தான் சரீரம் தான் நம்மளோட உண்மையான சரீரம். நிறைய பேர் வந்து அந்த உடலை விட்டு வெளியே போய் பழைய உடலுக்குள்ளே திரும்புகிற மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு அனுபவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அதனால் அதுக்கு வந்து பிறவி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் யாருமே கட்டாயப்படுத்தி உங்களை பிறவி எடுக்கவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், பிறவி எடுக்கிறது நாமளை தான், விரும்பி தான் பிறவி எடுக்கிறோம். எல்லாருமே விரும்பி தான் எடுக்கிறோம். நீங்கள் இப்போ யாராவது நீங்கள் இப்போ நான் இந்த பிறவியை முடிச்சுக்கிடுறேன்னு சொல்லி யாராவது நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு யாரும் இருக்க மாட்டோம். நம்ம இன்னும் கொஞ்ச நாளாக வாழ்ந்தால் பரவாயில்லன்னு தான் இருக்க மொழியே, இன்றைக்கே முடிச்சுக்கிடலான்னு சொல்லி யாரும் நினைக்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் சொன்னால், நமக்கு பாடியை விட்டு வெளியே போன பிறகும் பழையபடி இன்னொரு பாடி எடுத்துகிட்டு வரணுங்கிற இன்டென்ஷன் தான் எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் பிறவி இல்லாத நிலைன்னுட்டு சொல்லி சும்மா தற்செயலாக இதை சொல்லி வச்சுருக்கிறாங்க, அப்படிலாம் ஒரு நிலை கிடையாது. எல்லாருக்கும் பிறவி உண்டு, மீண்டும் மீண்டும் பறக்கலாம். ஆனால் கட்டாயப்படுத்தி யாருமே பறக்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பறக்க வேண்டானே முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் பறக்காமலே இருந்துக்கலாம். ஆனால் பறக்காமல் இருந்து என்ன பண்ணுவீங்கங்கிறது மட்டும் நீங்கள் சொல்லி ஆகணும். என்ன சொன்ன பண்ணுவீங்க, பறக்காமல் இருந்து என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பிறகு உங்களுக்கே ஒரு இன்டென்ஷன் வந்துடும். உங்களுக்கு கண்முன்னால் உங்களுக்கு வேண்டிய எல்லா அனுபவங்களும் உங்களுக்கு கண்முன்னால் நடந்துகிட்டு இருக்கும். அதே அனுபவங்களில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அது அதனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு உடல் வேணும், எனக்கு பிறப்பு வேணும்னு சொல்லி ஒத்த காலம் நின்று பிறவியை வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஆனால் பிறக்கணும்னுட்டு வரும் பொழுது உங்கள் கர்மாவுக்கு தகுந்த பிறவி உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பிறக்க வேண்டானே முடிவு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த கர்மாவும் நீங்கள் கழிக்க வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டுக்கு பிறப்பு இல்லாமலே இருந்துக்கலாம். ஆனால் ஞானிகளுக்கு மட்டும் என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்க இஷ்டப்பட்ட பிறவி எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஆசையை போட்டு பிறக்க மாட்டாங்க. அவங்க பிறப்பு எடுத்தான்னா ஒரு காரண பிறப்பாக இருக்கும், ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணணுங்கிற நோக்கத்தில் பிறப்பாங்க. அதனால் அவங்க பிறப்பு அவங்களே டிசைன் பண்ணிக்கிடலாம். அவங்களுக்கு கர்மாவெல்லாம் கட்டுப்பட்டதில்லை. அதனால் கர்மாவை வந்து அவங்கள கட்டுப்படுத்தாது. அவங்களுக்கு தான் கர்மா கட்டுப்பட்டது. அதனால் அவங்க இஷ்டப்பட்ட பிறப்பு எடுத்துக்கலாம். ஒரு சராசரி மனிதனை பொறுத்த அளவில் அவனுக்குமே கூட கண்டிப்பாக பிறந்து தான் தீரணும்னு ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் வந்து அவனுக்கே வந்து பிறக்கணுங்கிற இன்டென்ஷன் வந்துடும்.
அந்த நிலையில் அவனே பிறப்ப வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி வாங்கி வந்துடும்.